தந்தை பெரியார் அவர்களது நூற்றி நாற்பத்தி ஓராவது பிறந்த நாளாகிய இன்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் கட்சியின் மாநிலச் செயல்திற்கே பாலகிருஷ்ண அவர்களும் பெரியார் அவர்களுடைய நினைவிடத்திற்கு சென்று மலவர்களை வைத்து மரியாதை செலுத்தினோம் அவருடைய பிறந்த நாளான இன்று இன்று நாடு சந்திக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள சவால்களை எதிர்கொள்ள இன்றும் பெரியார் நமக்கு தேவைப்படுகிறார் மத்தியில் இரண்டாவது முறையாக அதிகாரத்திற்கு வந்த பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய தலைவர்கள் மோடி அமித்ஷா ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் என்று இந்தி மொழியை திணிப்பதற்கு மத்திய அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறது ஒரே கலாச்சாரம் என்ற பெயரில் இந்துத்துவாவை திணிப்பதற்கு மத்திய அரசு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய சூழலில் மக்கள் ஒற்றுமையை காக்க மத நல்லிணக்கத்தை காக்க ஆர்எஸ்எஸ்னுடைய சங் பரிவார அமைப்புகளுடைய வகுப்புவாதத்தை மதவெறியை இந்துத்துவாவை எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தந்தை பெரியார் அவர்கள் மதவெறி எதிர்த்தார் வகுப்பு எதிர்த்தார் அடுத்து நாடு அடைந்து எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் தீண்டாமை குடிமை ஒழிக்கப்பட்டதென்று அரசியல் சட்டத்தில் பொறிக்கப்பட்ட பிறகும் தமிழ்நாடு மற்றும் நாடு முழுவதும் சாதி கொடுமைகள் சாதி ஆணவு கொலைகள் தொடர்கதியாக நீடித்து வருகிறது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தந்தை பெரியார் அவர்கள் சாதி கொடுமைக்கு எதிராக சாதி ஒழிப்புக்காக சமத்துவத்துக்காக போராடினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை போராட்ட காலத்திலும் நாட்டுக்கு விடுதலை கிடைத்த பிறகும் சாதி கொடுமை எதிர்த்து சாதி ஒழிப்புக்காக மகத்தான பல போராட்டங்கள் நடத்தது என்றும் நடத்தி வருகிறது இன்றைய சூழலில் பெண் சமத்துவத்திற்காக சாதி வேறுபாடற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்காக மத நல்லிணக்கம் என்று சொல்லுகிற போது மதம் மனிதனுடைய தனிப்பட்ட உரிமை இந்துவாக இருக்கலாம் கிறிஸ்துவராக இருக்கலாம் இஸ்லாமியராக இருக்கலாம் அது அவருடைய தனிப்பட்ட உரிமை ஆனால் மதத்தை பயன்படுத்தி அரசியலில் ஆதாயம் தேட முயற்சிப்பதும் மத மோதல்களை உருவாக்கி மத ரீதியில் மக்களை புளவுபடுத்துவதற்கும் இன்றைய மத்தியில் ஆளுநர் முயற்சிக்கின்ற போது சாதி கொடுமை தொடர்கதையாக நீடிக்கின்ற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இத்தகைய பிரச்சனை மகத்தான இயக்கத்தை நடத்தினாலும் தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் என்று அவருக்கு மரியாதை செலுத்துகிற போது இன்றைக்கும் பெரியார் நமக்கு தேவைப்படுகிறார் சமத்துவத்துக்காக சாதி ஒழிப்புக்காக மத நல்லிணக்கத்திற்காக போராடி அவருடைய அவருடைய பங்களிப்பு என்பது நமக்கு தேவைப்படுகிறது பெரியாருக்கு அஞ்சலி செலுத்துகிற போது அவர் எந்த நோக்கத்திற்காக வாழ்ந்தாரோ அதை முன்னெடு செலவுக்கு நாமெல்லாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கூற விரும்புகிறேன்